ஏய் குண்டு இங்க நடக்கறத உன்ன குடும்பப்படுத்துறத அந்த மேனேஜர் கிட்ட மூச்சு விட கூடாது சொன்ன உன்ன ஒண்ணும் செய்ய மாட்டேன் அவனை குன்னுருவேன் மேனேஜர் அங்கிள் ஒண்ணும் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்லவரு அப்படின்னா அந்த மேனேஜர் போற வரைக்கும் நீ சிரிச்சுட்டே இருக்கணும் சரி சரிடே சரி மேனேஜர் அட்டண்டனக்கா அட்டணக்கனக்கா ஏ நல்ல பாப்பா ஏ பாப்பா ஏ மாமனும் மருமகளும் கொஞ்சம் விளையாடி வரீங்க போல இருக்கு எனக்கு என் மருமகளை விட்டா வேற யார் இருக்கா மேனேஜர் அதான் தரையில கூட கால் படாம தூக்கி தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போலாம் ஏன் எங்களை பார்க்க வர்றதே இல்ல அதை ஏன் கேக்குறீங்க எனக்கு எங்க சார் டைம் இருக்கு 19 கம்பெனி கவனிக்க வேண்டியிருக்கு பாவம் நீங்க 19 கம்பெனியை கவனிக்கிறீங்க நான் 19 கம்பெனியோட முதலாளியம்மாவ கவனிச்சுக்கிறேன் இல்ல பாப்பா சொல்லுமா நல்லா இருக்கே தேவி என்ன நல்லா வச்சிருக்காரு அங்கிள் அப்பா எப்படிமா நீ பேசுற இந்த மாமா தான் பேச வச்சாரு ஆமா சார் ஒரு டாக்டரா ரெண்டு டாக்டரா ஊர்ல உள்ள எல்லா டாக்டருமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பாப்பா ஹாலிஸ் குடிமா குடிமா பாருங்க மேனேஜர் சார் அவங்க அம்மா அப்பா காபி குடுத்தே பழக்க பத்திட்டாங்க ஹாலிஸ் குடிக்க சொன்னா குடிக்கவே மாட்டேங்கிறீங்களா சொல்லுங்க சார் அப்பா அம்மா இல்லாத குழந்தையாச்சே என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டீங்க வந்தேன் ஆனா பெற்றவங்களோட நீங்க நல்லா கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நான் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை கட்சிக்கு பேரும் பார்ட்டி கள்ள நோட்டு மாத்திரவனுக்கு பேரும் பார்ட்டியா உன் நல்ல வாய மூடிக்கிட்டு பொட்டியே குடுறா சொன்னபடி சரியா வந்துட்டீங்களே வருஷமா நம்ம சபரிமலைக்கு போறோம் இது மாதிரி ஆனதே இல்லையே ராமகிருஷ்ண சாமி என்னடா இவன் சொல்லி மாலை போட்டமே தப்பு தண்டாத பண்ணிட்டீங்களா மாலை போட்டிருந்தேன் பொண்டாட்டி மஞ்ச பாக்குறதுல சாமி ஷூட்டிங்ல ரேப் சீன்ல நடிக்க கூட மாலை போட்டா ஒத்துக்க மாட்டோம் ஏன் இப்ப நம்மளை சோதிக்கிறான் மை டியர் ஃப்ரெண்ட் வார வாரம் இதே இடத்துல சந்திப்போம் லட்ச லட்சமா மாட்டோம் ஓ தப்பு தண்டா இங்க நடக்குது ஐயப்ப நம்மளை தண்டிக்கிறதுக்காக நிறுத்தல இந்த தப்ப தட்டி கேட்கறதுக்காக நிறுத்திருக்காரு சாமி நீங்க டயரை மாத்துங்க நான் அவங்களை மாத்திட்டு வரேன் ஏப்பா ஏன் இந்த தப்பு தண்டை வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் மலைக்கு போய் ஐயப்பான்னு சொல்றியா இல்ல எங்கிட்ட அடி வாங்கி ஐயோ அப்பான்னு சொல்றியா சாமி இவங்களை வாயால திருத்த முடியாது போல இருக்கு ஐயப்பா என்ன மன்னிச்சிரு சரணம் கூப்பிடு சாமி
எந்திர ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு சொல்லாத ஐயப்பான்னு சொல்லு ஐயப்பா ஐயப்பா போதுண்ட போட எங்க இந்த கண்ணடிக்கார தம்பி உங்க அப்பா நடிச்ச ரத்த கண்ணீர் படத்தை 25 தடவை பாத்திருக்கேன் உங்க அண்ணா வாசு நடிச்ச பாரத விலாஸ் படத்தை 15 தடவை பாத்திருக்கேன் நீ நடிச்ச சின்ன தம்பி படத்தை 10 தடவை பாத்திருக்கேன் நான் நடிச்சேன்றதுக்காவா சின்ன தம்பி 10 தடவை பார்த்தா குசும்புவா நடிச்சதுங்கிறதுக்காக குசும்புவா உன ரொம்ப குசும்புடா உன ஐயோ தம்பி உன் குடும்பத்துக்கே நான் ரசிக என்ன உற்று சாமியே எதுவுமே இல்ல பாபு குருசாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க போய் மீதி சாமத்தை கூப்பிடலாம் ஏறுங்க சாமி எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா திங்கம் உண்மையே சொல்வேன் நான் நன்மையே செய்வேன் அட தன்னா தானா அட தன்னா தானா போடு தன்னா போடு அந்த குண்டுக்கு அம்மா அப்பா பாக்க ஜெயிலுக்கு போக நேரம் ஆச்சு பொம்பளை நானே ரெடி ஆயிட்டேன் நீங்க என்ன பண்றீங்க சீக்கிரம் வாங்க நீ அங்க வந்தேன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க இங்கேயே கடை குழந்தைய பாத்துக்கிட்டு நானும் ஜாக்கிரதா போறேன் இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டேனம்மா அப்பாக்கும் கொடுத்துட்டமா புரிசாரியா இது அம்மா கிட்ட கொடுத்துருங்க தேவி உனக்கு எப்படிமா பேச்சு வந்துச்சு சாமி தாமா சொல்லி கொடுத்துச்சு நம்ம கணேஷ் இல்லம்மா எழுத பேச படிக்க எல்லாமே அதுதாமா சொல்லி கொடுத்துச்சு ஆண்டவனே நீ கொடுத்த குழந்தை நீயே பேச வச்சுட்ட ஆமா மாமா உன்னை எப்படிமா பாத்துக்கிறாரு மாமா நல்லவர் இல்லம்மா என்ன ரொம்ப கொடுமை பத்துறாங்க இவ்வளவு கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு நீயேமா அங்க இருக்க பேசாம மேனேஜர் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே வீட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அங்கே இருந்தே உண்மையை கண்டுபிடிச்சு உன்னையும் அப்பாவையும் வெளியே கொண்டு வரணும் அம்மா மாமால உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் கையிலேத்து வாங்க வருது நம்ம சொத்தெல்லாம் சூட்ட பாக்குது கையிலேத்து போட்டுறதுமா அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன் சரிம்மா போயிட்டு வரமா தங்கச்சி எப்படிமா இருக்க உனக்காக புகாரி ஹோட்டல்ல இருந்து பாயாவும் முனியாண்டி விலாஸ்ல இருந்து பிரியாணியும் வேலுமணி ஹோட்டல்ல இருந்து சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா சாப்பிடுமா சூட ஆறதுக்குள்ள அம்மா கிட்ட கொடுத்துருங்க பாயா பாயா இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில போடு இல்ல நீயே சாப்பிட்டாலும் தப்பே இல்ல என்ன தங்கச்சி நான் நாயா கிடந்து உன் குழந்தைய கவனிச்சுக்கிறேன் நீ என்னடா இறக்கம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாதவன்னு சொல்றிய நன்றிங்கிறது புனிதமான வார்த்தை அதை நீ எல்லாம் பேசக்கூடாது நீங்க எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும் நம்மள பத்தி எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான் இனிமே உங்க பப்பு வேகாது மேட்ருக்கு வாங்க மேட்ருக்கு மேட்ருக்கு சரி சரி இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு இங்கி பேனல போடுறியா பால் பாயிண்ட் பேனல போடுறியாமா செருப்பு தொடப்ப கட்டையா கொடுங்க அதால போடுறேன் செருப்பு தொடப்ப கட்டையால போடுறியா இது வரைக்கும் உன் குழந்தைய அதாலதான் முத்திக்கிட்டு இருந்தேன் இனிமே ஒரே அடியா போட்டுறேன் அவ சுண்டு வரல கூட ஒன்னால அசைக்க முடியாது விரலை கூட அசைக்க முடியாதா ஓ அஸ்திவாரத்தையே அசைச்சு காட்டுற